திரைப்பொருட்கள் கரிகால் சோழன் பகுதி மூன்று. திரைப்பொருட்கள் என்ன கரிகால் சோழனுக்கு கிடைத்தன என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இமயத்தின் மீது புலிச்சின்னம் பொறித்து திரும்புகிற போது வச்சிர நாட்டு மன்னன் முத்துக்களாலான ஒரு கொற்றப்பந்தலை கரிகாலனுக்கு திரையாய் கொடுத்தான். கொடுவரி ஒற்றி கொள்கையில் பெயர்வோர்க்கு மானீர் வேலி வச்சிர நன்னாட்டு கோன் இறை கொடுத்த கொற்றப்பந்தரும் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. கரிகாலனை எதிர்த்து வாழ் போரிட்டு தோற்று பின் இனி அவனுடன் போரிடுவது சாத்தியமல்ல என உணர்ந்த மகத நாட்டு மன்னன் தன் அரசாங்க பட்டி மண்டபத்தை திரையாக கொடுத்தான். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபமும் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. கரிகாலனுக்கு நண்பனாய் விளங்கிய அவந்தி நாட்டு மன்னன் மனம் உவந்து தன் மரபு வழி சான்றாக விளங்கிய ஒப்பற்ற பரிசு பொருளாக தோரண வாயிலை தந்தான். அவநீதி மன்னன் அவந்தி மன்னன் உவந்தனன் கொடுத்த நிவந்து ஓங்கு மரபில் தோரண வாயிலும் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. இம்மூன்று அரும்பெரும் பரிசுகளையும் பூம்புகாரிலே சித்திர மண்டபம் எனும் தனி மண்டபத்திலே நிலைநிறுத்தி அவற்றை தன் வம்சாவழிக்கான வழிவகை செய்தவன் கரிகால் சோழன். இமய படையெடுப்பை முடித்து சோழ நாடு திரும்பிய கரிகாலன் தன் கடற்படையை வலுவாக்கினான். கடலரசன் என வழங்கி வந்த வலிமை மிக்க சந்ததியின் வழிவந்தவன், எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் வலிமையும் மிக்கவன் கரிகால் சோழன். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவன் என்று புறநானூறு கூறுகிறது. காவிரி பூம்பட்டினத்தை வலிமையான துறைமுகமாக்கி கப்பல்கள் வந்து செல்லத்தக்க வசதிகளை உருவாக்கினான். தமது வீரர்களுக்கு கடற்போர் பயிற்சி அளித்து கடற்படையை வலிமையுடையதாக்கினான். வலிமையான கடற்படை மூலம் கடல் கடந்து சென்று இலங்கை மீதும் போரிட்டு வென்று படைத்தளபதி தன் சார்பில் ஆட்சி செய்ய பணித்து 12,000 சிங்கள வீரர்களை கைதியாக சிறைப்பிடித்து நம் நாட்டுக்கு அழைத்து வந்தான். கிமு 44 முதல் கிமு 17 வரை தமிழ் மன்னரின் ஆட்சியின் கீழே இலங்கை இருந்தது என இலங்கையின் வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்னும் நூலிலும், எ ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிலோன் என்ற ஆங்கில நூலிலே, இலங்கையின் வரலாற்று சுருக்கம் என்னும் நூலிலே கரிகாலன் இலங்கை மீது படையெடுத்து வென்ற செய்தி உறுதி செய்யப்பட்டு தெரிகின்றது. கடல் வழி வாணிபத்தை பெருக்க எண்ணிய கரிகாலன் உறையூரிலிருந்து தலைநகரை காவிரி பூம்பட்டினத்திற்கு மாற்றி அமைக்கிறான். தன் நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த காவிரி வெள்ளத்தை தடுக்க கரைகளை உயர்த்தி கட்டினான். கல்லணையை கட்டி நீர் தேக்கி காவிரியின் புதுப்புணலில் நீராடி மகிழவும் விவசாய பணிகளுக்கு பாதுகாப்பான பாசன வசதியும் ஏற்படுத்தி தந்ததால்தான் சோழ நாடு சோறுடைத்து என்று ஆனது. கரிகாலனால் காவிரி பெருமை பெற்றதா, இல்லை காவிரியால் கரிகாலன் பெருமை பெற்றானா என வியக்கின்ற அளவிற்கு கரிகாலனும் காவிரியும் சேர்ந்து புகழ் பெறுகிறார்கள். அந்த சேர்ந்து புகழ் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இத்தனை புகழ் பெற்ற கரிகாலனுக்கு படிமங்கள் கற்புடை சிற்பங்கள் உண்டா என ஆராய்ந்து பார்த்தால் திருவையாறு ஐயாரப்பன் ஆலயம் கரிகாலனால் நிறுவப்பட்டது என தகவல் கிடைக்கிறது. இமயத்தில் நின்று வாகை சூடி திரும்பும் வேளையிலே வரும் வழியிலே திருவையாறு வழியாக தேரிலே வந்து கொண்டிருந்த போது தேர் நகர முடியாமல் ஓரிடத்திலே அழுந்தி நிற்க அவ்விடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருக்க வேண்டுமென எண்ணி அந்த இடத்தை ஆழ அகழ்ந்து பார்க்கும்படி கட்டளையிட அகழ்ந்து பார்த்தபோது சிவலிங்கம், சக்தி, விநாயகர், முருகன், நந்தி, சப்தகண்ணியர், சண்டன் என்று சொல்லக்கூடிய ஏமதூதன், சூரியன் ஆகிய தெய்வ சிலைகளுடன் விரிந்த சடைமுடியுடன் அகப்பேய்ச்சித்தர் தியானத்தில் இருந்ததைக் கண்டான். கரிகாலன் அவரை பக்தியுடன் வணங்கி அகப்பேய்ச்சித்தர் கரிகாலனுக்கு எவராலும் வெல்ல முடியாத தண்டம் ஒன்றை பரிசாக வழங்கினார். கரிகாலன்
சித்தரை பக்தியுடன் வணங்கி நிற்க பூமியிலே இருந்து கிடைத்த தெய்வங்களின் சிலைகளை இவ்விடத்திலே கோயில் நிறுவி வழிபாடு செய்யும்படியும், கிடைத்த சிலைகளில் நந்தி உருவின் கால்களுக்கிடையிலே அடியிலே புதைந்திருக்கும் புதையலை கோயில் கட்டுவதற்கு ஆகும் செலவிற்கென எடுத்து பயன்படுத்தி கொள்ளும்படியும் சித்தர் கூறினார். அவ்வண்ணமே கரிகாலன் அவ்விடத்திலே ஆலயம் நிறுவி சிலைகளை பிரதிஷ்டை செய்தான். இது பற்றிய செய்தி குறிப்பு திருவையாறு ஐயாரப்பர் அறம்வளர்த்தநாயகி கோயில் தர வரலாற்று குறிப்பிலே இடம்பெற்றுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் தல வரலாறிலே முதன் முதலில் அந்த கோயிலை நிறுவியவன் சூரிய வம்சத்திலே தோன்றிய பிரியவரதன் என்ற மன்னன் எனும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருவரும் சமகாலத்தவர்கள் அல்ல. எனவே கரிகாலனுக்கும் முற்காலத்தில் இம்மன்னன் ஆண்டிருக்க வேண்டும். அவன் சிறிய அளவிலே கோயிலாக நிறுவி சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்திருக்க வேண்டும். காலப்போக்கில் இயற்கையின் சீற்றத்தால் அழிவுற்று மண்மூடி போயிருக்க வேண்டும். கரிகாலன் காலத்தில் அதை கண்டெடுத்து மறுபடியும் அகழ்ந்தெடுத்து இவைகளை பிரதிஷ்டை செய்து புனரமைப்பு செய்திருக்க வேண்டும் என்று அறிய தோன்றுகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை இன்றளவும் சிறப்புற்று விளங்கி வருவது போல காவிரிக்கரை நகரங்களான உறையூர், திருவரங்கம், தஞ்சாவூர், திருவையாறு, காவிரி பூம்பட்டினம் ஆகிய ஊர்கள் கரிகாலன் காலம் முதல் இன்றளவும் அதே பெயர்களுடன் பலவாறு வளர்ச்சியடைந்து பொலிவுடன் திகழ்ந்து வருகின்றன என்ற ஒரு செய்தியோடு உங்களோடு பகிர்ந்து கொண்டு அடுத்து நான்காவது பகுதியிலே உங்களை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம், நன்றி.